இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தில் கருந்துளை பற்றிய ஆய்வுக்காக 3 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிரிட்டனைச் சேர்ந்த ரோஜர் பென்ரோஸ், ஜெர்மனியைச் சேர்ந்த ரெயின்ஹார்ட் ஜென்சல், அமெரிக்காவின் ஆண்ட்ரியா கெஸ் ஆகியோருக்கு பகிர்ந்து வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசுத் தொகையில் பகுதியளவு பென்ரோஸுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதித்தொகை மற்ற இருவருக்கும் பகிர்ந்து வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இயற்பியல் துறைக்காக நோபல் பரிசு பெறும் 4வது பெண் என்ற பெருமையை ஆண்ட்ரியா கெஸ் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேதியியலுக்கான நோபல் பரிசு நாளையும், இலக்கியத்திற்கான நோபல் பரிசு நாளை மறுநாளும் அறிவிக்கப்பட உள்ளன. பின்னர் 9ஆம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.